Hi Friends! How are you? Welcome to our Channel! உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது சுவாமி விவேகானந்தர் கூறிய தத்துவத்தோடு ஒரு முக்கியமான அப்டேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு யோசனை இங்கே சொல்ல இருக்கிறோம் பள்ளிகளும் கல்லூரிகளும் எப்போ திறக்கப்படும் என்ற ஒரு அருமையான ஒரு யோசனையை இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கிக்கிறோம் எங்கள் நாங்களெலாம் ஊருக்குள்ளே பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்கக்கிட்டே வா ஆன்லைன் பாப்போம் என்ன யோசனை எப்படி யோசனை வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கெலாம் அனுப்புங்க முக்கியமான ஒரு பதிவு இது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லாருக்கும் அனுப்ப சொல்லி வாங்க என்ன யோசனைங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பிஃபோர் தட் சப்ஸ்க்ரைப் அவர் யூடியூப் சேனல் நேனி வீடியோ கிளிக் பெல் ஐக்கான் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டன் டு கெட் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் லைக் ஷேர் கமெண்ட் இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கீப் சப்போர்ட்டிங் thank தேங்க்யூ ஸோ மச் தமிழக அரசு மாணவர்களின் நலனில் முக்கிய அக்கறை கொண்டுள்ளது அதற்காகத்தான் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு உயர்கல்வித்துறை கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி பிஜி ஃபைனல் இயர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிசம்பர் செவன்த் டிசம்பர் ஏழாம் தேதி யூஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்று ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க அதன் பிரகாரம் கல்லூரியெல்லாம் செயல்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் எல்லா யூனிவர்சிட்டியும் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுது வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதற்குண்டான பேப்பர் பண்டில்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவதற்காக எக்ஸாம் செல் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் மாணவர்களெல்லாம் ஒரு கேள்வி நாங்கள் ஃபஸ்ட் இயர் யூஜி செகண்ட் இயர் யூஜி ஃபஸ்ட் இயர் பிஜி படிக்கிறோம் எங்களுக்கு எப்போ கல்லூரி ஒரு யோசனையை சொல்லுங்க அப்படி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கணும் உருமாறிய கொரோனா தொற்று இருந்து அது வந்திருக்குது அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய பாரதமும் சரி தமிழகமும் சரி சிறப்பான ஒரு அணுகுமுறையை கையாண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்து தடுப்பூசி போடுவதற்காக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் அவர்களும் ஒரு அறிக்கையை விட்டு விட்டுருக்காங்க அதாவது நாளையிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும்னு நம்முடைய சுகாதாரத்துறை முதன்மை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது எதை காட்டுதுன்னா நம்முடைய தமிழக அரசு கொரோனா ஒழிப்பதில் எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு இன்றைக்கி அதை அப்படியே அழிச்சிட்டு வராங்க ஆயிரத்துக்கு கீழே தான் தினந்தோறும் ஆயிரத்துக்கு கீழே தான் வந்து கொரோனா தொற்று இருக்குது அதை விட குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் பலியும் கம்மி நாம் மாணவர்களும் மக்களும் அரசாங்கத்துடன் இணைந்து அரசு சொல்லும் விதிமுறைகளை பின்பற்றினாலே போதும் கொரோனாவை முற்றிலும் அழித்து விடலாம் முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளி விட வேண்டும் அடிக்கடி கிருமி அல்லது சோப்பு போட்டு கையை கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாலுமே அது அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பள்ளிகள் திறந்துட்டாங்க அதாவது பள்ளிகள் திறந்தாலும் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்தில் ஐம்பது ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு விட்டுருது ஐம்பது ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் திறக்கப்பட்டு ஒரு வாரத்தில் அப்போது அந்த அரசாங்கம் கர்நாடக அரசு என்ன சொல்லிச்சுன்னா பொதுமக்கள் பீடியா பீதி அடைய வேண்டாம் அப்புடின்னு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு சிறப்பான ஒரு அணுகுமுறையை கையாண்டு எப்பொழுது பள்ளிகளை திறக்கலாம் எப்பொழுது கல்லூரியில் மற்ற வகுப்புகளை திறக்கலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உப்ப இணையத்தின் வழியாக ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது தான் வந்து பள்ளி கல்வித்துறை ஒரு அருமையான ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க பொங்கலுக்கு பிறகு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்துகளை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்து கருத்து கூட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது எல்லா பள்ளிகளிலும் பெற்றோர்களை வரவழைத்து பள்ளி திறக்கலாமா ஏன் திறக்கலாம் பள்ளி திறக்கக்கூடாதா ஏன் திறக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கருத்து எடுத்துகிட்டு வராங்க பெற்றோர்களின் கருத்துகளின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அதிக அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் டிசம்பர் பதினேழாம் தேதி இறுதியாண்டு பயிலக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு திறக்கப்பட்டது அப்போ திறக்கப்பட்ட உடனே புதுச்சேரியில் ஒம்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முழுமையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் திறக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிந்து வராத மாணவர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் வகுப்புகளை சுழற்சி முறையில் நடத்தணும் அப்படின்னு நம்முடைய கைட்லைன்ஸ் இருக்குது அதை பின்பற்றி வராங்க இப்போ நம்ம தமிழகத்தில் திறக்கப்படும் பொழுது நாம் சுழற்சி முறையில் பின்பற்றணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஒன்று இருக்கு இருக்கிறது அப்போ அதற்கு எப்படி நம்ம செயல்பட வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்து வெகு விரைவில் பொங்கலுக்கு பிறகு கல்லூரிகளும் பள்ளிகளும் செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு விடை கிடைக்கும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம கல்லூரிக்கு வரணும் அப்படின்னு ஆனால் எது இருந்தாலும் அரசு மாணவர்கள் நலன் கருதி ஒரு அருமையான ஒரு முடிவை எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆகையாலே யாரும் நாம் வந்து பதட்டப்படாமல் கல்லூரிகளை திற திறப்பார்கள் பொங்கலுக்கு பிறகு அப்டேட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே அந்த அப்டேட்டு நம்ம யூடியூப்பில் போட்டுருவோம் நீங்கள் எல்லா மாணவர்களும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு வரும் பொழுது அனைத்து மாணவர்களும் முகக்கவசம் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் இதுதான் அரசு சொல்லுது சமூக இடைவெளி வகுப்புகளில் அதே மாதிரி தான் சமூக இடைவெளி விட்டு அமர வேண்டும் கிருமி நாசினி அல்லது சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் இவ்வாறு செய்தாலே கொரோனாவை முற்றிலும் ஒழித்து விடலாம் அதற்காகத்தான் நேனி ஈடியோ இந்த அப்டேட் இங்கே கொடுத்துருக்கோம் எல்லாருமே அரசு சொல்லும் கூடிய விதிமுறைகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அது அதை பின்பற்றினால கொரோனாவை அழித்து விடலாம் சரிங்களா ஆகையாலே இன்னும் சில நாட்களில் இருக்கிறது பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கக்கூடிய அறிவிப்பு வெளிவரும் என்று அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய அப்டேட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் அனுப்புங்க அப்போதான் நம்ம அப்டேட் என்னங்கிறது தெரியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்தே